க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சட்டத்தின் பெயரில் சிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதை சார்ந்து பார்க்குறோம்னா, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பழவேற்காடு அப்படின்னு சென்னைக்கு பக்கத்தில் ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் ஒரு பகுதி இருக்குது. அதை தான் நம்ம இங்கிலீஷில் புலிகேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த புலிகாட் லேக்கில் வந்து பழவேற்காடு பறவைகள் சரணாலயம், அதை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது கிளம்பிருக்கு. சர்ச்சைன்னு சொல்ல முடியாது, ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. ஸோ அது சட்டம் சார்ந்து நடக்குதா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ அப்ப என்ன ஒரு சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வனவிலங்கு சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்களின்படி பார்க்குறப்போ, நமக்கு ஒரு நேஷனல் பார்க்கோ வைல்ட் லைஃப் சான்ச்சுரியோ இல்லை பயோஸ்பியர் ரிசர்வோ இருக்கு அப்படின்னா, அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. ஸோ அந்த இடம்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸோ இல்லை மற்ற விதமான கட்டுமான பணிகள், பெரிய அளவிலான கட்டுமான பணிகள், அதெல்லாமே அந்த ரீஜனில் வரக்கூடாது ஓகேங்களா. ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை சொல்றாங்க, ஒரு ரீஜன் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில அரசாங்கங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இது வந்து எங்களோட மாநிலத்துக்கு எப்படி ஏற்ற மாதிரி வச்சுக்கணுமோ அது மாநிலங்கள் சரியாக தீர்மானித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் வைல்ட் லைஃப் போர்டும் வந்து இந்த ஒரு கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயமா இருக்கு. இந்த புலிகேட் லேக் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேக் தான் ஓகேங்களா. ஸோ 600 ஆண்டுகளாக இந்த ஒரு லேக் அப்படிங்கிறது எல்லா விதமான அச்சுறுத்தல்களையும் தாண்டி நின்றுட்டு இருக்கு. ஆனால் அதில் இப்போ ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான அச்சுறுத்தல்களை தற்போது இந்த பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் சந்திச்சுட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பெருவணிக இறால் பண்ணைகள். ஸோ அந்த நார்த்தன் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், இந்த மீன் பண்ணைகள் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறால் பண்ணைகள், அதனால ஏற்படக்கூடிய மாசு, நீர் மண்வளச்சுரண்டல், அது இல்லாமல் பார்த்தோம்னா இப்போ உள்கட்டமைப்பு, உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறோம் அப்படிங்கிற அந்த பேரில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் கிட்ட நிறைய நடக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஓகேங்களா. ஸோ இதனால இந்த பழவேற்காடு பறவைகள் ஏரி சரணாலயம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டீக்ரேடேஷன் சந்திச்சுட்டே வருது அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ அந்த வகையில் இந்த பறவேற்காடு பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் எப்போ அதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட், அதுதான் காட்டு உயிர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கு. பெரிய அளவிலான கட்டுமான பணிகள் இருக்கக்கூடாது, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்னால நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கறத நமக்கு மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஓகேவா. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பறவைக்காடு பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறத 1980 அறிவிச்சிட்டாலுமே அதனுடைய பவுண்டரிஸை இன்னமும் வந்து கிளியராக சொல்லாமல் இருக்காங்க தமிழக அரசாங்கத்தின் சார்பில். ஸோ அதனால தான் ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது வந்திருக்கு. சரணாலயத்தின் எல்லைகளை தீர்க்கமாக வரையறுப்பது, அப்பகுதி மக்களின் நில உரிமைகள் பற்றிய ஐயங்களை தீர்த்து வைப்பது, சூழலியல் கூறுணவு மண்டலம் அப்படின்னா அதுதான் நம்ம எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான எல்லைகளை வரையறுப்பது போன்ற நடைமுறைகளை மேற்கொள்வது அவசியம். ஆனால் இன்று வரை சரணாலயத்தில் அருகமைந்த சில பகுதிகளும் 13 கிராமங்களும் அதன் தோராய எல்லைகளாக வரையறுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒரு எக்கோ ஒரு சாங்சுரியா நம்ம சொல்லிட்டோம், ஒரு பேர்ட் சாங்சுரியா சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நில உரிமைகள் பத்தி சொல்லணும் ஓகேங்களா. லேண்ட் ரைட்ஸ் பத்தி நம்ம சொல்லி அவங்க மக்கள் கிட்ட இந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமானதா இல்ல அரசாங்கத்துக்கு சொந்தமானதா, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்தேகங்கள் மக்களுக்கு எழும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி எக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கறத மாநில அரசாங்கங்கள் வரையறுத்துக்கலாம் அப்படிங்கறத மத்திய அரசாங்கம் சொல்றாங்க. அப்ப அதை கரெக்டான ஒரு ஸ்கேல்ல நம்ம ரேடியஸ்ல சொல்லணும் மக்கள் கிட்ட. ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகளை மேற்கொண்டாகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அது தெளிவா பண்ணல அப்படிங்கறத நமக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல தான் இந்த ஒரு பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. திருவள்ளூர் மாவட்டமும் அந்த மாவட்ட அரசாங்கம் அந்த மாவட்ட அதிகாரிகளும் கூட இந்த ஒரு விஷயத்தை சரி
சரியான விஷயத்துல சரியான முறையில பண்ண கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இதுக்கு எதுக்கு நம்ம இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, இந்த ஒரு பறவைகள் சரணாலயம் பக்கத்துல இப்ப நிறைய கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாருமே, ஓகேங்களா. ஸோ நீங்க ஒரு பறவைகள் சரணாலயமா 1980 அறிவிக்கிறீங்க, இன்னமுமே சரியான பவுண்டரிஸ் அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நீங்க கொடுக்காம தான் இருக்கீங்க. ஸோ எப்படி ஒரு சரியான பவுண்டரிஸ் கொடுக்காம நாங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, ஸோ பவுண்டரிஸே சொல்லாம எப்படி நீங்க வந்து ஆரம்பிக்கலாம்? அப்ப எங்களுக்கு எப்படி தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படிங்கிறது எக்கோ சென்சிட்டிவ் ஜோனுக்குள்ள வருதா வரலையா அப்படிங்கறத எங்களால எப்படி தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய நார்த் சென்னையில தான் இருக்கு, திருவள்ளூர் நமக்கு நார்த் சென்னை ஃபுல்லாவே பார்த்தோம்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனா இருக்கு, ஓகேங்களா. அப்ப இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக தான் இருக்கு. ஸோ ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் வருது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பட் ஸ்டில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் உள்ள வருதா வெளியே வருதா அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு பவுண்டரிஸ் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல வச்சிருக்க குற்றச்சாட்டு. ஸோ அதை தான் சொல்றாங்க, நமக்கு ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம், அந்த ஒரு 10 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு ரேடியஸ் சொல்லியிருந்தாங்க, அது மாநில அரசாங்கமே வரையறுத்துக்கலாம். அந்த பறவைகள் சரணாலயம் அப்படிங்கறத நம்ம 1980 சொல்றோம், அதுக்கு இன்னமுமே ஒரு வரையறை அப்படிங்கிறது, இன்னும் ஒரு பவுண்டரி அப்படிங்கறத நம்ம கொடுக்காம இருக்காங்க. அந்த பவுண்டரி அப்படிங்கறத கொடுக்காம இருக்காங்க. அந்த ஒரு ஸ்டேட்லயே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற அந்த பேருக்குல நமக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரனால ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோ, அந்த பறவைகள் சரணாலயம் அதனுடைய இயல்பை இழந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது, பின்னணி அப்படிங்கிறது தான். இந்த பின்னணியை வச்சு தான் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம், சரிங்களா. ஸோ இந்த பின்னணியில தான் இந்த ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, நமக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கனால. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு தைவானை சுற்றிலும் சீனா போர் ஒத்திகை அப்படிங்கிற சொல்றாங்க. போர் ஒத்திகை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிலிட்ரி ட்ரில்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ தைவான் அப்படிங்கிறது நமக்கு சைனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான், ஜப்பானுக்கு கீழே சைனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான். ஸோ இந்த தைவான் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, மேற்கத்திய நாடுகளுடைய ஒரு ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது தைவான் மேலே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அமெரிக்கா வந்து தைவானை தனி நாடாக ரெகக்னைஸ் பண்ணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளோடு இருக்காங்க. ஆனால் சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தைவான் எங்கள் நாட்டுடைய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தைவானில் பார்த்தோம்னா, சமீபத்தில் இந்த பிரிவினைவாத கொள்கைகள், இந்த செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான டெண்டன்சிஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஒரு அச்சுறுத்தும் வகையில் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தைவானின் பிரிவினைவாத நடவடிக்கைகளுக்கு தண்டனையாக இந்த போர் ஒத்திகை மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேலும் சீனாவில் உள் விவகாரங்களில் ஒன்றான தைவான் விவகாரத்தில் தலையிடும் அந்நிய சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காகவும் இந்த போர் ஒத்திகை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த போர் ஒத்திகை எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, பசிபிக் ஓஷன் சைட்ல தான் இருக்கு. சோ தைவானோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல, ஓகேங்களா, தைவானோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல வெளிநாடுகள் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை பண்ணும் விதமாக தான் இந்த ஒரு விஷயத்தை சைனா பண்றாங்க. ஏன்னா சைனாவோட இன்டர்னல் அஃபேர் தான் தைவான், தைவானோட உள்நாட்டு விவகாரங்கள்ல யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, 1949 முடிந்த உள்நாட்டு போருக்கு பிறகு தைவான் பிரதேசம் சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது. ஸோ நமக்கு சைனாவோட ஒரு பார்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், ஆனால் தைவான் அப்படிங்கிறது இண்டிபெண்டாக தான் இயங்கிட்டு வராங்க. இங்கே டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கு நமக்கு, அதே மாதிரி எலெக்ஷன்ஸ்லாம் அங்கே அடிக்கடி நடக்கும். அன்லைக் சைனாவை பார்த்தோம்னா, நமக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் தைவானில் அடிக்கடி எலெக்ஷன்ஸ் அதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க சைனாவோட பார்ட்டாக இருந்தாலுமே ஒரு இண்டிபெண்ட் டெரிட்டரியாக தான் செயல்பட்டுட்டு வராங்க, அதுதான் சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. எனினும் அந்த தீவை தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதுகிறது, ஓகேவா. தைவானும் தன்னை தனி நாடாக இதுவரை பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை. இதையும் முக்கியமான பாயிண்ட், தைவான் அவங்கள டிக்ளேர் பண்ணிக்கவே இல்லை, நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரின்னு அவங்கள டிக்ளேர் பண்ணிக்கவே இல்லை, சொன்னதே இல்லை, சரிங்களா. ஸோ அதே மாதிரி என்ன சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தைவானை நாங்கள் எப்போ வேணாலும் எங்களோட இணைத்துக் கொள்வோம், அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இராணுவத்தை யூஸ் பண்ணி கூட நாங்கள் அதை இணைச்சுக்குவோம் அப்படிங்கிற கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த சூழலில் தைவானை தனி நாடாக அங்கீகரிக்கும் வகையில் அந்த பகுதிக்கு அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஸோ தைவானுக்கு அடிக்கடி யார் வருவாங்கன்னா, இந்த அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா
தைவானை கண்ட்ரோல் பண்றதுல யாரு பெஸ்டா இருக்காங்க அப்படிங்கறதுல ஒரு முக்கியமான ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தைவான் சைனாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு, ஓகேங்களா. அது வந்து பொருளாதார வகையில பாக்குறப்போ தைவான் தீவை நோக்கி, ஐ மீன் தாண்டிதான் நமக்கு எல்லா விதமான ஷிப்மெண்ட்டுமே போகும், ஓகேங்களா. ஜப்பானுக்கு போறது, ரஷ்யாவுக்கு அந்த சைடு போற ஷிப்மெண்ட் எல்லாமே தைவான் வழியா தான், இந்த சைடு தைவான் இந்த சைடு அமெரிக்கா இருக்கும். ஸோ அந்த வழியாக தான், ஐ மீன் சைனா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் சைனானா, இந்த இடத்துல தைவான், இங்கெல்லாம் ஜப்பான் இருக்கும். ஷிப்மெண்ட் எல்லாமே இப்படி தான் நமக்கு போகும், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த தைவானை கண்ட்ரோல் பண்ணுறதுல அமெரிக்காவுக்கு ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களால அவங்களோட மிலிட்ரி பேஸை இந்த இடத்துல வைக்க முடியும். ஸோ இந்த மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக சைனாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ தைவான் ஆதரவை பெறுறது அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டு அதிகாரிகள் யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு சைனா உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப பார்த்த மாதிரி நிறைய மிலிட்டரி ட்ரில்ஸ் எல்லாம் இந்த தைவானை சுத்தி பண்றாங்க. தைவான் எங்களோட நாடு அப்படின்றதெல்லாம் சைனா அதற்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா, அமெரிக்காவோட த்ரெட் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான், ஓகேவா. ஸோ அதான் இந்த ஒரு செய்தியில நமக்கு கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. தைவானை சுத்தி இந்த சைனா வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஓகேவா. ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா, ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டடா பார்த்தோம், இன்னொன்று இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.